ஹே மை லவ்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான மாயகாடு அப்படின்ற தெலுங்கு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஸ்டோரியில் நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை காதலிக்கல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கும் காதல் வந்து ஹீரோ கிட்ட காதலை சொல்லலான்னு வீட்டுக்கு வரும்போது ஹீரோ வேற ஒரு பொண்ணு கூட வீட்டில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாரு. ஜன்னல் வழியில் அதை பார்த்து மனம் முடிஞ்சு போயிடுறாங்க. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படமே. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுடைய பேர் ரவி. மட்ட மத்தியானத்தில் கோட் சூட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு ரிக்ஸா டிரைவரை பின்னாடி உட்கார வச்சு துள்ள துடிக்க அந்த ரிக்ஸாவை ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்படி என்னாச்சு, ஏன் இவ்வளோ அவசரமாக போயிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டால் அப்போ தான் ஹீரோ அவருடைய வாழ்க்கை கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோடைய பேர் ரவி. இவர் ஏரியாக்குள்ளே ஒரு சிடி கடை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. புதுசாக ஏதாவது படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா திருட்டுத்தனமாக தியேட்டரில் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணி அதையும் சிடியில் பிரிண்ட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காரு. இப்படி தான் இவரோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. இப்படி போயிட்டு இருக்க இவரோட வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை தலைகிலாக மாறுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அங்க கட் பண்ணா ஹீரோனுடைய ஃப்ரெண்ட காட்டுறாங்க. அவங்களுக்கு வீட்ல மாப்பிள்ள பாத்துக்கிறாங்க. மாப்பிள்ள அமெரிக்கன் மாப்பிள்ள. மாப்பிள்ள வந்த உடனே என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு பார்த்து சொல்லிடுவேன்னு சொல்றாரு. எனக்கும் அவரை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பார்க்குற 20 நிமிஷத்துல எப்படி வந்து அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படிங்கும் போது கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஹீரோனுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஃப்ரெண்டு வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரர் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா படம் பார்க்கறதுக்காக கூப்பிட்டாங்க, ரெண்டு பேரும் கீழே வாங்க அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோனும் எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கீழே இறங்கி வராங்க. எல்லோரும் சோஃபாவில் உட்காந்ததுக்கு அப்புறம் வீட்டு வேலைக்காரர் டிவி ஆன் பண்ணுறாரு. அது ஒரு NTR படம் போல. ஃபேன்ஸ் எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் முன்னாடி நின்று ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாமே வந்துகிட்டு இருக்குது. ஹீரோன் டென்ஷன் ஆயிடுறாங்க. டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்ச நேரம் தான் ஃபேன்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் அமைதியாக இருவாங்க, சவுண்டெல்லாம் கிளியராக கேட்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோன் அந்த வேலைக்காரனை பலார்னு அறைய என்ன எதுக்காக அங்கே அடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இவ ப்ரொடியூசருடைய பொண்ணு, இந்த மாதிரி பைரேட் பண்ணி பார்க்குறது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிடியை நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படின்ற டீட்டெயிலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அந்த NTR ஃபேன்ஸுக்கு தகவலை சொல்லிடுறாங்க. அவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா அந்த சிடி கடையை அடிச்சு உடைக்கிறதுக்காக போகிறாங்க. இன்றைக்கி இந்த சிடி கடைக்காரனுக்கு சரியான பாடத்தை புகட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லோருமே ஏவி விட்டுறாங்க. ஆனால் அங்கே நடந்ததே வேற. அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லோருமே நம்ம ஹீரோடைய சட்டையை பிடிக்க அடுத்த வாரம் மகேஷ் பாபுவோட படம் ரிலீஸ் ஆக போது அவர் நினச்சா பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு இந்த ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே யோசிக்கிறாங்க, சரி அவங்க படம் வரும்போது 100 காப்பி எக்ஸ்ட்ராவே போட்டு விடு, அவங்க 100 கோடி அடிச்சிடவே கூடாது அப்படின்னு. இப்போ இந்த பைரசி பிரச்சனை போய் பாக்ஸ் ஆஃபீஸில் யார் கிங்கு அப்படின்னு ரெண்டு ரசிகர்களுக்கு இடையே ஒரு பெரிய பிரச்சனை உருவாகுது. அதன் மூலமாக நம்ம ஹீரோ தப்பிச்சிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோனை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே ஹீரோனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நீ சிங்கிளாக இருக்க, உனக்கு எந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமாவில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்களுடைய கேரக்டர் பாடி லாங்குவேஜ் இருக்கக்கூடிய ஒரு பையனாக தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக பார்க்குக்கு போகிறாரு. ஹீரோடைய ஃப்ரெண்டை கூடயே கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. கடவுள் நமக்கு ரெண்டு கண்ணை படைச்சிருக்கிறாரு, அந்த கண்ணை சந்தோஷமாக வச்சுக்கணும்னா 4 பொண்ணுங்களை சைட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கில் பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க. அங்கே அஞ்சலி அப்படின்ற ஒரு பொண்ணு அவங்க வீட்டு நாயை அப்படியே ஜாலியாக வாக்கிங் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணை பார்த்த உடனே நம்ம ஹீரோ அழகை பற்றி பேசாமல் அவங்களுடைய ஃபிசிக்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணு பக்கத்தில் வர உடனடியாக ஹீரோவுடைய ஃப்ரெண்டு, நான்லாம் எதுவுமே சொல்லவே இல்லைங்க, இவன் தான் வந்து உங்களுடைய ஃபிசிக்கை பற்றியெல்லாம் பேசினா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக தானே ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட்லாம் பண்ணி இப்படி ரெடி ஆகிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு சப்போர்ட்டாக பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே பேச்சு கொடுக்கலாமே அப்படின்னு அஞ்சலி பக்கத்தில் போய் உட்காந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாப்பிட்ற ஐட்டத்தை வச்சிருக்கிறாங்க. இவரும் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு பேரெல்லாம் கேட்குறாரு. அதுக்கு அவங்க வீட்டு அட்ரஸ் கூட சொல்லிட்டு வீட்டு பக்கம் வந்துடாத, என்னுடைய அண்ணன் ப்ரொஃபஷனல் கில்லரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் வச்சிருந்த ஸ்நாக்ஸை நாய்க்கு போட்டு போகிறாங்க. பேசிக்காக அது நாய்க்கு வாங்கி வச்ச ஸ்நாக்ஸ் தான் அது. வீட்டு அட்ரஸே சொன்னதுக்கப்புறம் ஹீரோ சும்மா இருப்பாரா, அஞ்சலியோட வீட்டுக்கே கிளம்பி போயிடுறாரு. அஞ்சலியும் நம்ம ஹீரோடைய வருகைக்காக தான் காத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது கரெக்டாக காலிங் பில் அடிக்கிற சத்தம் கேட்குது. என்னுடைய அண்ணன் தான் வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன், முதல் இந்த இடத்துல இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அண்ணன் வந்தால் எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி இவர் தொடர்ந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. எங்கள் அண்ணன் ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர், உன்னை என்னை சேர்த்து வச்சு பார்த்தானா உன்னையை கொண்டுருவான் என்னை விட்டுருவான் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ அங்கேருந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. போகிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு அங்கே இருக்கிற கபோர்டுக்குலாம் மறைஞ்சிக்கிறாரு. உடனடியாக அஞ்சலி போய் டோர் ஓப்பன் பண்ண எனக்கு யாரோ ஒருத்தங்களோட சத்தம் கேட்டுச்சு, உள்ளே யாரோ ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வர இல்லை ரேடியோ தான் அப்படின்ற மாதிரி அஞ்சலி சொல்கிறாங்க. ரேடியோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி டவுன் பண்ணும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாரு. நான் ரேடியோவே ஆஃப் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு இருக்குது, உள்ளே ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி கபோர்டை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சா ஹீரோ வேற ஒரு கபோர்டுக்குள்ளே இருக்கிறாருங்க. ஸோ டைவர்ட் ஆகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்போ கரெக்டாக அஞ்சலியோட அண்ணன் பார்த்துறாரு. மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு ஃபோட்டோ எடுக்கும்போது இவர் ஓடும்போது பின்பக்கம் மட்டும்தான் கேமராவில் விழுது. கண்டிப்பாக அவன் எங்கே இருக்கான் அப்படின்றத பார்த்து கொண்டுட்டு தான் நான் வீட்டுக்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அஞ்சலியோட அண்ணன் கிளம்புறாரு.
இப்போ நம்ம ஹீரோயின் அந்த சிடி கடைக்காரனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் ஒரு விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த சிடி கடைக்காரனுடைய நம்பர் எங்கிட்ட இருக்குது. பொண்ணுங்க கிட்ட மயங்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அதனால அவங்க கிட்ட டெம்ட் ஆகிற மாதிரி பேசி கையும் களமா போலீஸ்ல மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான்லாம் ஒரு ஆளுன்னு எனக்கே நீ ரூட்டை போடுறேன்னு நீ எவ்வளோ முக்கையாக இருப்ப, சரி உன்னோடைய ஃபோட்டோ அனுப்பு அப்போ தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரின்ட்டு நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வேணுன்னு டெம்ப் பண்ணுற மாதிரி ஹாட்டாக ரியாக்ட்லாம் பண்ணி ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பி வைக்க, இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு நமக்கு ரூட்டை போடுதா, சரி பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறாங்க இந்த மாதிரி புதுப்பட சீரி எனக்கு வேணும், நாளைக்கு உன்னை பார்க்கறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஷாப்பில் ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் உள்ளே போய் சீடியை வாங்கும் போது கையும் கலவமாக பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ஹீரோனும் உள்ள போய் சிடி வேணும் அப்படின்னு கேட்க ஹீரோ அந்த சிடி எடுத்து கொடுக்குறாரு. டக்குன்னு போலீஸ்காரங்களாம் வந்து பிடிச்சிடுறாங்க, இவனை அரெஸ்ட் பண்ணுங்க, இவன் தான் வந்து தியேட்டரில் கேமரா வச்சு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனடியாக நம்ம ஹீரோவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோ அங்கிருந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ வந்து என்னோட வாழ்க்கையில் ஹீரோயின் என்ட்ரி அப்படின்னு நினச்சா நீ என்னடா வில்லி மாதிரி வந்து என்னோட வாழ்க்கை இப்படி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அனுபவி அப்படின்ட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோனு கிளம்பிடுறாங்க. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கையில் இருந்து ஒரு 5 லட்ச ரூபாய் போலீஸ்காரங்களுக்கு லஞ்சமாக கொடுத்துட்டு அங்கிருந்து வெளியே வந்துடுறாருங்க. இப்போ அஞ்சலியோட அண்ணன் பார்த்தீங்கன்னா தெரு தெருவாக போயிட்டு இந்த நபரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஃபோனில் ஃபோட்டோ காமிச்சிக்கிட்டு இருக்காரு. பேசிக்காக அந்த ஃபோட்டோ நம்ம ஹீரோ நடந்து போகும்போது பின்னாடி இருந்து எடுக்கப்பட்டது, அதில் முகமே இருக்காது, எதை வச்சு அங்கே பார்க்குறவங்க வந்து அடையாளம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் நடந்து வரும்போது அதே ஃபோட்டோ காட்ட எல்லோருமே கலாய்க்கிறாங்க. அவர் கண்ணை காட்டி மிரட்டுறாரு, எல்லோரும் பயந்து அங்கிருந்து போயிடுறாங்க. இன்னொரு நாள் நம்ம ஹீரோயினும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் நம்ம ஹீரோ பைக்கை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவன் எப்படி ஜெயிலிருந்து வெளியே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து நீ எப்படி வெளியே வந்த அப்படின்னு கேட்கும்போது, நான் வெளியே வந்ததை நினச்சி உனக்கு ஆச்சரியமாக இருக்கு இல்லையா, உன்னால் நான் அவமானப்பட்டேன், உன்னால் எனக்கு பெரிய லாஸு, அதனால் என்னுடைய லாஸை வந்து நீ ஈடுகட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, டேரெக்டாக ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுகிறாருங்க, இப்படி தான் இந்த மாதிரி காட்சியெல்லாம் வைக்கிறாங்கன்னு தோணுச்சு. ஹீரோயினும் பலாருன்னு ஒரு அற விட்டுட்டு அங்கிருந்து நடந்து போயிடுறாங்க. ஆனால் தொடர்ந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. ரெஸ்டாரண்ட்டில் வச்சு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இவனை ஏதாவது பண்ணி ஆகணும், இவன் தொடர்ந்து எனக்கு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலியோட அண்ணன் ஆட்டோ டிரைவர்கிட்டையும் ரோட்டில் நடந்து போகிறவர்கிட்டையும் இவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தெரு தெருவாக தெரிய அழைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. எப்போ நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறாரோ அப்போ தான் வீட்டுக்கு போவேன் அப்படின்ட்டு. அந்த வகையில் ரோடு கிராஸ் ஆகும்போது நம்ம ஹீரோவே டப்புன்னு கோட்டை பிடிச்சி இழுத்து பலாருன்னு ஒரு அற அரைஞ்சிடுறாரு. நான் மட்டும் உன்னை பிடிக்காமல் இருந்திருந்தேன்னா இன்னாரு லாரியில் ஒழுந்து செத்து போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. அப்போது நம்ம அஞ்சலியோட அண்ணன் இருந்துட்டு என்னோட அம்மா அப்பா கொடுத்த வாழ்க்கைக்கு அப்புறம் நீங்கள் தான் ரெண்டாவது வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்கீங்க, இனிமேல் நீங்கள் தான் என்னுடைய கடவுள், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன், உங்களுக்கு யாராவது எனிமி இருந்தால் சொல்லுங்கள் நான் போட்டு தள்ளிடுறேன், நான் ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. எனக்கு அப்படி எனிமையெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபியூச்சரில் உங்களுக்கு எனிமி வந்தாலும் சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அஞ்சலியோட அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. பேசிக்காக ஒரு தேடி வந்த ஒரு ஆளே நம்ம ஹீரோ தான் அப்படின்னு அஞ்சலியோட அண்ணனுக்கு தெரியல. இப்போ ஹீரோயினும் ஹீரோனுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பிளானை போடுறாங்க. இந்த மாதிரி அந்த ரவுடி நம்ம ஹீரோவை தான் தேடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஹீரோடைய ஃபோட்டோ காமிச்சிட்டோம்னா மற்ற விஷயத்தெல்லாம் அந்த ரவுடியே பார்த்துப்பான், நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனடியாக நம்ம ஹீரோனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் ஃபோட்டோ காட்டுறாங்க, நீங்கள் தேடிட்டு இருக்கிற ஆள் இவர் தான் அப்படின்ட்டு. என் கடவுளையே நீ என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறியா, என் கடவுளையே கொள்ளலான்னு பார்க்குறியா அப்படின்னு கண்ணை காட்டி மிரட்ட இவங்க எல்லோரும் பயந்து ஓடிடுறாங்க. சரி ஹீரோ கிட்டேயே டைரெக்டாக பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோவை ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் அந்த ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஹீரோயினும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. உனக்கு என்ன தான் வேணும், இங்கேயே டீலை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா காதல் அப்படின்ற மேனரில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஹீரோனுடைய ஃப்ரெண்ட்ஸு அவ வேண்டாம் நான் வேணும் அவங்க கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு ஹீரோயின் தான் வேணும், ஹீரோயின் ஃப்ரெண்டெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நான் வெளியே வரதுக்கு 5 லட்ச ரூபா செலவு பண்ணேன், அந்த 5 லட்ச ரூபாய் நீ எனக்கு கொடுத்துரு, அதுக்கப்புறம் நான் உன் லைன்லேயே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நாளைக்கு காலையில் பார்க்குக்கு வந்துரு, உனக்கு அந்த 5 லட்ச ரூபா பணத்தை கொண்டாந்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. சரின்னு கேட்டுட்டு இவரும் பார்க்குக்கு போகிறாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பணத்தை தூக்கி கொடுக்குறாங்க. என்ன உடனே ஓடி போயிடலான்னு பார்க்குற, நான் எண்ணி தான் வாங்குவேன் நில்லு அப்படின்னு சொல்லி பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, பார்க்கில் இருக்கிற புதருக்குள்ளே புதையல் தேடிக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படின்ட்டு. உடனடியாக போலீஸ்காரங்க குச்சியை வச்சு அடிச்சு ஏறுங்கடா வண்டியில் அப்படின்னு சொல்லி ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் ஹீரோ ஹீரோயினையும் அவங்க கூட சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றிக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆளுங்களாம் நாங்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு, எக்காரணத்தை கொண்டு இந்த பணத்தை பற்றி பேசிடாத அப்படின்ட்டு, ஏன்னா பணம் பெரிய பணம் அப்படின்றதுனால வாங்கி வச்சுப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே வண்டியில் போயிட்டு இருக்கும்போது உள்ளெல்லாம் காதலர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரைவசியை வந்து போலீஸ்காரங்க எடுத்துட்டாங்க இல்லையா, போலீஸ்க்கு எதிராக வந்து நம்ம போராடலாம், எல்லாரும் ஒன்று திரண்டா நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த
வண்டிக்குள்ள இருக்கிற போலீஸ்காரங்களை எல்லாம் அடிச்சு போட்டு ஆளாளுக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த வகையில நம்ம ஹீரோ ஹீரோன்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஹீரோனுடைய கையில கை விலங்கு இருக்குதுங்க. ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி கல்யாண நிகழ்ச்சிக்கு வரலையாடா அப்படின்ட்டு. எப்படா கல்யாணம், என்கிட்ட சொல்லவே இல்லை, நான் உடனே வரேன் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ அவருடைய ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்றாரு. ஆனா ஹீரோனுடைய கையில கை விலங்கு இருக்கிறதுனால ரெண்டு பேரும் தனித்தனியாலாம் போக முடியாது, நீ எங்கூட தான் வந்தாகணும், இந்த விலங்க வெல்டிங் வச்சுதான் கழட்ட முடியும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஹீரோ கூடயே வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கல்யாண நிகழ்ச்சிக்கு தான் போறாங்க. போன உடனே சரக்கு செட்டப்லாம் எங்கடா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டு சரக்கு அடிக்கிற இடத்துக்கு போயிட்டு டக்கு டக்குன்னு ட்ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்க, எனக்கு ட்ரிங்க் அடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது அப்படின்னு பக்கத்திலே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா, இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுடைய அம்மாக்கு உடல்நிலையில பிரச்சனை இருக்குது, கல்யாணத்தை நிப்பாட்டி இந்த கல்யாணத்துக்கு கொடுக்கறதா இருந்த டவுரி பணத்தை அவங்க அம்மாவுடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்த போறதா சொல்றாங்க. எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குது, ஆனால் என்னுடைய அப்பா டவுரிக்கு ஆசைப்படுறாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஏதாவது பண்ணி கூட அந்த பொண்ணுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ வாடகனுடைய அப்பா கிட்ட பேசலாம் அப்படின்னு கூட்டிட்டு போய் டேரெக்டாக பேசிடுறாரு. ஏன் இப்படி ஓப்பனாக பேசினா இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படிங்கும் போது அதே மாதிரி தான் அந்த நபருடைய அப்பா வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா அது அந்த பொண்ணுடைய தியாகம், அதே சமயம் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ உங்களுக்கு என்ன டவுரி தானே பிரச்சனை, நீங்கள் டவுரி வாங்கிக்கோங்க, நான் அந்த பொண்ணுடைய அம்மாவுடைய மெடிக்கல் செலவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு இவர் அந்த 5 லட்சம் ரூபா வாங்கினார் இல்லையா பட்டுன்னு கொடுத்துட்றாருங்க. உடனடியாக அந்த நபருடைய அப்பா பார்த்தீங்கன்னா 3வது மனுஷன் நீ வந்து ஹெல்ப் பண்ணும்போது என் வீட்டு பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா அப்படின்னு அவரே அந்த டவுரியை வேணான்னு சொல்லி அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த ஹேண்ட் கஃபை இவங்க ரெண்டு பேரும் வெல்டிங் வச்சு ரிமூவெல்லாம் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ பண்ண இந்த நல்ல காரியத்தினால இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இப்போ அந்த அமெரிக்கன் மாப்பிள்ள வந்து இங்கே வரதா சொல்லியிருந்தார் இல்லையா, அதாவது ஹீரோயினுடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக, அவர்கிட்ட ஹீரோயின் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்ற விஷயத்தை பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் நான், அந்த வகையில் அவங்க ஃப்ரெண்டை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் காதலை பற்றி நிறையா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பேச பேச நம்ம ஹீரோனுக்கு ஹீரோடைய நினப்பாகவே இருக்குது. ஹீரோனுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறாங்க, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன்கிட்ட நான் காதலை சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு. சரி இன்னும் ஏன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா, போய் சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த சுச்சுவேஷனில் ஹீரோடைய வீட்டுக்கு அஞ்சலி வந்திருக்கிறாங்க பேகெல்லாம் தூக்கிட்டு. நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது, இந்த மாதிரி என்னோட அண்ணா உன்னை தேடிக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம ரெண்டு பேரும் இங்கேருந்து ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் உன்னை லவ் எல்லாம் பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் அஞ்சலியை நம்ம ஹீரோ கிட்ட ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் ஜன்னல் வழியில் இவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்கிறத பார்த்து மனம் உடஞ்சி போய் பாலத்துக்கிட்ட போய் நின்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு போன விஷயத்த ஹீரோ பார்த்துறாரு. உடனடியாக அங்கே போயிட்டு நீ பார்த்தது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை இல்லை நான் இதுக்கு வந்து ஃபீல் பண்ணணும், நான் உன்னை லவ்வாக பண்ணினேன் உன்னை நினச்சி ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவாய்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலியோட அண்ணன் அந்த பின்பக்கமாக இருக்கிற ஃபோட்டோ காமிச்சு உன்னை பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அஞ்சலி நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, என்னுடைய அண்ணன் உன்னை கொல்லாமல் விடமாட்டான், அவங்ககிட்டருந்து எப்படியாவது தப்பிக்கணும், இங்கிருந்து போயிடலாம் அப்படிங்கும் போது நான் ஏன் இந்த இடத்த விட்டு போகணும், எனக்கு ஒருத்தனை தெரியும், ஒருத்தன் என்னை கடவுளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவனை வச்சு உன் அண்ணனை முடிக்கிறனா இல்லையான்னு பாரு அப்படின்ட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்பி போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் இந்த ஊரை காலி பண்ணிட்டு கிளம்பிடலான்னு கிளம்பும் போது ரோட்டில் அஞ்சலி நிற்கிறத பார்த்துட்டு, நீ என்ன இங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, ரவி எனக்கு தெரியும், இப்போ சொல்லுங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி என்னோட அண்ணனை கொள்றதுக்காக ஒருத்தனை கூப்பிட்டு வர போயிருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்கள் அண்ணனை கொள்றதுக்கு கூப்பிட்டு வரவனும் உங்கள் அண்ணனும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பாட்டுக்கு போய் அவங்க அண்ணன்கிட்டயே பேசி வசமாக மாட்டிக்கிறாரு. அப்போ அவர் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளலான்னு முயற்சி பண்ணும்போது சரியான நேரத்தில் நம்ம ஹீரோயின் போலீஸை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ண வச்சிடறாங்க. இதனால் நம்ம ஹீரோ தப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நல்லபடியாக திருமணம் பண்ணி வச்சுட்டு போயிடலாம், நம்மளுடைய காதலை சாக்ரிஃபைஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேர்த்த சேர்த்து வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு திருமண ஏற்பாடை நம்ம ஹீரோயினே பக்கத்துலேருந்து பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஹீரோயினை தான் காதலிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் திருமணம் சர்ச்சில் ஏற்பாடு பண்ணப்படுது. சர்ச்சில் போய் இவங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு, அதான் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டல, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க தேவையில்லை, கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, திருமணம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் கிளம்பி போயிடுறாங்க. அங்கே அவங்க ரெண்டு பேர்த்துக்கு சம்மதமா அப்படின்ற மாதிரி ஃபாதர் கேட்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா சம்மதம் இல்லை, வாழ்க்கை பூரா இவளை நல்லா வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு என்னால் கேரண்டியெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த திருமணம் கேன்சல் ஆயிடுது. ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோ சொல்லிடுறாரு, எனக்கு உன் மேலே காதலே கிடையாது, எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே சிரி மேலே தான் காதல், அதனால் நான் சிரிக்கிட்டே போகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ கிளம்பிடுறாரு. நம்ம அஞ்சலி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இப்போ தாங்க நம்ம ஹீரோ அந்த ரிக்ஷாக்காரர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக நான் போகணும், என்னை கொண்டு போய் விடுங்க அப்படிங்கும் போது என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அவர் சரக்கு அடிச்சிருக்கிறாரு. சரி சரி நீங்கள் உட்காருங்க, நானே உங்களை வச்சு ஓட்டிட்டு போகிறேன் அப்படின்னு ரொம்ப வேகமாக அந்த ரிக்ஷாவை எடுத்து துள்ள துடிக்க ஓட்டிட்டு வராருங்க. இப்போ நம்ம ஹீரோன் ஊருக்கே போயிட்டாங்க. ஹீரோனுடைய அப்பா ப்ரொடியூசர் அப்படின்றதுனால சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம்ம ஹீரோன் அவங்க அப்பா கூட அப்படியே பேசி ஷேர்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ வந்திருக்கிறாரு. ஹீரோவை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, எங்கே அஞ்சலி, அவளை கூட்டிகிட்டு வரலையே அப்படின்னு கேட்கும்போது, எனக்கும் அஞ்சலிக்கும் திருமணமே நடக்கலை, ஏன்னா நான் உன்னை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு பிளே பாய், பார்க்குற பொண்ணுங்களே
பொண்ணுங்களெல்லாம் காதலிப்பேன், உனக்கே தாள் நான் கிடையாது அப்படின்னு சொல்ல, எஸ் நான் ஒரு பிளே பாய் தான், பார்க்குற பொண்ணுங்களெல்லாம் காதலிப்பேன், பதிலுக்கு என்ன ஒரு பொண்ணு காதலிக்கிற வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் நான் எந்த பொண்ணையுமே பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி காதலை திரும்ப திரும்ப ஹீரோயின்ட்ட வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் அவாய்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோனுடைய அப்பா ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அங்கே நிறைய பேர் கதை சொல்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. இவரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நபர், நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகும்போது கரெக்டாக உள்ளேருந்து ஒரு நபர் வந்து, நீங்கள் தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்ல, இவரும் உள்ளே போயிடுறாரு. உங்களுடைய கதையை நரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ நான் என்ன கதையை சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. உடனே அவருக்கும் ஹீரோனுக்குமான இடையில இருந்து அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்கில் எப்படி இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்க, என்னென்ன பிரச்சனை வந்தது, என்னென்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு, இது என்னுடைய ரியல் கதை, அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது, உங்களுடைய பொண்ணு தான், என்னால் அவளை கரெக்ட் பண்ணவே முடியல, நீங்க தான் எங்க ரெண்டு பேர்த்த சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்ல, இந்த ப்ரொடியூசர் சிரிச்சிடுறாரு. சிரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நைட் இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின்ட்டையும் சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒருத்தன் என்கிட்ட வந்து பேசுறாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய அப்பா அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை, ஏதோ காமெடி பீஸ்ன்னு நினைச்சுக்கிறாரு. இந்த சுச்சுவேஷன்ல ஒரு மர்ம நபர் கிட்ட இருந்து இந்த ப்ரொடியூசருக்கு கால் வருது. நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களா அந்த படம், அந்த படத்தை நான் இப்பதான் பார்த்தேன், நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் ரிலீஸே ஆகல, எப்படி உங்களால பார்க்க முடிஞ்சது அப்படிங்கும் போது, இப்போதான் அவங்க எடிட்டர் ரூம்ல இருந்து எனக்கு ஒரு காப்பி கிடைச்சது, அந்த காப்பி வெளியே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா எனக்கு 30 கோடி ரூபா பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டு மிரட்டுறாரு. இந்த படம் எடுக்கிறதுக்கு எனக்கு 200 கோடி செலவாச்சு, மினிமம் பட்ஜெட் பிளான் பண்ணி அதிகமாக போயிடுச்சு, எல்லாத்தையுமே கடனாக வாங்கி வச்சிருக்கிறேன், நீங்கள் என்னடானா இப்படி கேட்குறீங்க, தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பணம் கொடு இல்லாட்டி நான் பைரேட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த மாதிரி என்னுடைய அப்பா எல்லா பணத்தையும் இதில் போட்டுட்டாரு, உனக்கு இந்த மாதிரி பைரேட் பண்ணுறவங்க கூட கான்டாக்ட் இருக்கு இல்லையா, எப்படியாவது பேசி இதை நிப்பாட்டுறியா, நீ என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிற, ஆரம்பத்தில் நீ ஒரு விஷயத்தை கேட்டல அதை பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ ரொம்பவே மனம் முடிஞ்சு போயிடுறாரு. இப்போ காதல் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இவனடானா இப்படி பேசுகிறாளே அப்படின்ட்டு, சரி முடிஞ்ச உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிரட்டின மர்ம நபர்கிட்ட போயிட்டு, இது தப்பு இதை நிப்பாட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவை அடித்து துரத்தி விட்டுறாங்க. அடியை வாங்கிட்டு நம்ம ஹீரோ வந்துடுறாருங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோனுடைய வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது, நம்ம ஹீரோனுடைய அப்பா பார்த்தீங்கன்னா இந்த அதிர்ச்சியிலேயே உயிரை விட்டார் அப்படின்ட்டு. ஹீரோன் ஹீரோ கிட்ட வந்து அழுகிறாங்க, பார்க்குறல்ல என்னுடைய அப்பா இறந்து போயிட்டாரு, யார் செத்தாலும் பார்க்கறதுக்கு ஆள் இருப்பாங்க, ஆனால் ஒரு ப்ரொடியூசர் இறந்தால் யாருமே கண்டுக்க மாட்டாங்க, ஒரு ப்ரொடியூசர் நிறையா ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க, ஏர்ன் பண்ண பணத்தை எல்லாம் மறுபடியும் அந்த சினிமாவில் தான் போடுறாங்க, அது மட்டும் இல்லாமல் சினிமா அப்படின்றது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு தொழில், ஸோ என்னுடைய அப்பா இப்படி அநியாயமாக இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னன்னாலும் சரி அந்த பைரசி விஷயத்தை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆரம்பத்தில் நம்ம ஹீரோன் ஒரு விஷயத்தை பண்ணாங்க இல்லையா, அதே விஷயத்தை நம்ம ஹீரோவும் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் பேங்க்லேருந்து வந்து நம்ம ஹீரோனுடைய வீடு சொத்துக்கள் எல்லாத்தையுமே ஜப்தி பண்ணுறாங்க, ஏன்னா நம்ம ஹீரோனுடைய அப்பா கடனை வாங்கி எல்லாத்தையுமே படத்தில் போட்டுட்டாரு. இப்போ இந்த மர்ம நபர் ஃபோன் பண்ணி மிரட்டினதுனால அந்த அதிர்ச்சியிலே இறந்து போயிட்டாரு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பண்ண அதே விஷயம், அந்த ஃபேன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் பிரச்சனை பண்ணுறது, அதே மாதிரி அந்த படத்தில் நடித்த நடிகருடைய ஃபேன்ஸை எல்லாம் ஒன்று திரட்டி இந்த பைரேட் பண்ண நபர்கிட்ட போயிட்டு பிரச்சனை பண்ணுறாரு. ஆனால் அந்த நபர் அப்போவும் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்கிட்டயே அந்த ஒரு நபரை ஒப்படைச்சு பயங்கரமாக அடி வாங்க விட்டுறாரு, அதுக்கப்புறம் போலீஸ்லேயும் பிடிச்சி கொடுத்துட்றாரு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் கடன் கொடுத்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா கடனை திருப்பி கொடு, அப்படி இல்லைன்னா என்னை ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்கிறாரு. ஹீரோயின் கிட்ட காசு இல்லை அப்படின்றதுனால அந்த ஒரு நபரை ரெண்டாம் தரமான திருமணம் பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க. ஸோ அந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா மனமேடையில் அப்படியே ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோயின் அப்படியே பக்கத்தில் கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போகிறாரு. நீ பண்ணுறது ஒரு பெரிய தப்பு, காசு இல்லை அப்படின்றதுக்காக அந்த வயசான நபரை நீ கல்யாணம் பண்ணுவியா, ஒழுங்காக எழுந்திருச்சுவோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஹீரோன் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. இந்த சுச்சுவேஷனில் கரெக்டாக அந்த இடத்துக்கு இந்த அஞ்சலியோட அண்ணன் வந்து நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணிடுறாரு. அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்டேயே கீழே விழுந்து, இவ்வளோ நாள் வந்து எனக்கு யாருக்கிட்ட இருந்தும் அன்பு கிடைக்கல, பட் உங்ககிட்ட இருந்து லைட்டாக ஒரு அன்பு கிடைச்சது, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே போதுமானது அப்படின்னு கண்ண முடிகிறாரு. உடனடியாக நம்ம ஹீரோவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஹீரோ கண் முழிக்கிறாரு, ஹீரோக்கு உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கண் முழிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நார்மலாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ எப்படி எனக்காக உன் கல்யாணத்தை விட்டுட்டு வந்தியோ அதே மாதிரி நானும் உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய காதலை வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.